இந்த மாடு பேர் வந்து கெட்டவன் அதாவது எதுக்காக கெட்டவன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா வீட்டில் நல்லவனாக தான் இருப்பாப்ல ஜல்லிக்கட்டு களத்துக்கும் கூட்டி போயிட்டோம் அப்படின்னா மாட்டுக்காரங்கன்னு பார்க்க மாட்டாப்புல பிடியாக்காரங்கன்னு பார்க்க மாட்டாப்புல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாப்புல பாச்சக்கோணம் வந்துருச்சு அப்படின்னா கோகாரன் இருவாப்புல அந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப கெட்ட பையனா தெரிவாப்புல நம்ம பேச்ச கேட்க மாட்டா அப்ப ரொம்ப கெட்ட பையனா இருப்பாப்ல சரி அதுக்காக தான் அந்த மாட்டுக்கு கெட்ட வேணும்னு பேர் வச்சது போன வருஷம் அலங்காநல்லூர் அதாவது அலங்காநல்லூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜல்லிக்கட்டில் சிறந்த காலையாக மூணாவது காலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அப்போ வந்து எங்களுக்கு கா நாட்டு பசு மாடும் நாட்டு மாட்டு கண்டும் கொடுத்தாங்க அது எங்களுக்கு இன்னும் நாட்டு மாடு வளர்க்குறதுல நாங்கள் ஆல்ரெடி நிறையா மாடு வளர்க்குறோம் அந்த பரிசா வாங்கினது வந்து இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் உந்துதலாக இருந்துச்சு நாட்டு மாடை இன்னும் நல்லா வளர்க்கணும் அப்படின்றது அதனால இந்த வருஷம் நாங்கள் என்ன எய்ம் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் நல்லா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவோம்ல அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கும் அதே மாதிரி வாங்கி தருவா நான் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கும் அதாவது இப்போ மாடு தயார்படுத்துகிறோம் அப்படின்னா மாட்டுக்கு ட்ரைனிங் இருக்குது தனியாக நீச்சல் ட்ரைனிங்கு நடப்பயிற்சின்ட்டு ட்ரைனிங்னால் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதுமா அதுக்கான உணவும் கொடுக்கணும் உணவுன்னா ரொம்ப வளவளா இல்லாமல் நம்மளோட பாரம்பரிய உணர்வு உணவு என்னவோ அதைத்தான் கொடுக்குறோம் வேர்க்கடலை கொடி உளுந்தந்தூசி பருத்தி விதை பருத்தி விதை மாதிரி ஒரு அருமையான மாட்டுக்கான சத்தான தீவனம் எதுவுமே இல்லை அது இன்னும் தோரந்தூசி இந்த மாதிரி கோதுமை தவிடு இந்த மாதிரி வகை வகையான உணவு இந்த மாதிரி வகை வகையான உணவு நம்மளே சாப்பிட்றப்போமா இருந்ததில்லை ஆனால் எங்கள் காலையில் கொடுக்க நாங்கள் என்றைக்கும் தயங்குனதில்லை மறந்ததும் கிடையாது இப்போ இந்த மாட்டுக்கான குணம் என்னன்னு நினைக்கிறீங்க இந்த மாட்டோட குணம் அப்படின்னா இது வந்து நம்ம புலிகோலத்து வர்க்கத்தை சேர்ந்த நாட்டினத்தை சேர்ந்த காலை அந்த மாட்டோட குணம் அப்படின்னா வீட்டில் கட்டுத்தரையில் இருக்கும் அப்படின்னா நம்ம கட்டுத்தரைக்கே ஏற்றாப்புல பாசமாக அன்பாக பக்குவமாக இருக்கணும் அப்படின்றது இந்த மாட்டோட குணம் இதே ஜல்லிக்கட்டு காலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோபத்தை நம்மளோட ஆக்ரோஷத்தை நம்மளோட திறமையை காமிக்கணுன்ற நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே திறமையை காமிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் கெட்டவனாக தான் அவர் வயசு இந்த மாட்டோட வயசுக்கு இப்போ ஏழு வயசு ஏழு டு எட்டு வயசு கரெக்டாக இந்த மாட்டோட வயசு இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் எங்களோட எதிர்பார்ப்பு பெரும் எதிர்பார்ப்பு நாங்கள் அத்தனை ஒரு பத்து பன்னெண்டு மாடு வச்சுருக்கோம் எங்களோட எது மொத்த எதிர்பார்ப்புமா இந்த மாடு இன்றைக்கி இருக்குது அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் நல்லாவே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அவரோட ட்ரெயினிங்கேற்ற திறமையை காம்பாப்லன்ற நம்பிக்கை இருக்குது அதுக்காக காத்திட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ஜ நிறையா ஜல்லிக்கட்டு நடக்குது வருஷத்துக்கு நிறையா ஜல்லிக்கட்டு நடக்குது அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அவனியாபுரம் அலங்காநல்லூர் எங்களுக்கு அந்த அலங்காநல்லூரில் சிறந்த மாடா தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து எங்களுக்கு இன்னுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பெருமை வாய்ந்த அந்த காலையை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம்